போன மாதம் வந்து என்னோடய பிறந்தநாள் வந்தது. ஸோ அப்போ வழக்கம் போல் இந்த கேக்கு கட் பண்ணுறது, இந்த செலிப்ரேஷன் வச்சுக்கிறது, ஸோ அதெல்லாம் வந்து எனக்கு எந்த உடன்பாடும் இல்லை, எப்பயுமே எனக்கு பிடிச்சதும் கிடையாது. அதனால் இந்த வாட்டி நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, நான் வந்து முன்னாடி நாளே வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ரிலேட்டிவ்ஸ் கிட்டே சொல்லிட்டேன் என்னென்னா, அடுத்த நாள் ஃபுல்லாக நான் வந்து மௌன விரதத்தில் ஈடுபட போகிறேன், என்னை யாரும் காண்டாக்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ அன்றைக்கி பர்த்டே அன்றைக்கி நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தா, முக்கியமாக பண்ணது வந்து மெடிடேஷன் மற்றும் கொஞ்சம் புக்கு ரீட் பண்ணேன். ஓஷோவோட வெற்று படகு அப்படின்னு ஒரு புக்கு ரீட் பண்ணேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் தூங்கினேன். இதுதான் பண்ணேன். சாப்பாடு அதெல்லாம் உண்டு. மற்றபடி அன்றைக்கி ஃபுல்லாக நான் வந்து ஃபோன் யூஸ் பண்ணலை, கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணலை. ஸோ இது ரெண்டுமே இல்லாத போது அது ஒரு புதுவித அனுபவமாக இருந்தது. மனசு வந்து ஒரு பெரும் அமைதியாக இருந்தது, ஒரு ரிலாக்ஸிங்காக இருந்தது. ஸோ யூஸ்வலாக வந்து ஒரு ஹாலிடே டைமாக இருந்தாலும் கூட இப்போ என்னோடய மைண்டு வந்து இப்போ எதையாவது பற்றி யோசிச்சுக்கிட்டே இருக்கும். அடுத்தது வந்து இப்போ ஒர்க் ரிலேட்டடு என்ன பண்ண வேண்டி இருக்குது, இல்லைன்னா பர்சனல் ரிலேட்டடு என்ன பண்ணணும், ஏதாவது கடைக்கு போகணுமா, இல்லை ஏதாவது க்ளீன் பண்ணணுமா, இல்லை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு மைண்டு வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கும். ஸோ அன்றைக்கி வந்து இதை பற்றி எந்த சிந்தனையுமே இல்லாமல் ஒரு முழு சுதந்திரமாக நான் இருந்தேன். அது வந்து ஒரு உற்சாகமாக இருந்தது, ஒரு குதூகலமாக இருந்தது. திரும்பவும் அப்படி ஒரு நாள் வந்து நான் அமைச்சிக்கணும் அப்படின்னு நான் ரொம்ப ஆசைப்பட்றேன். ஸோ நீங்களும் முடிஞ்சால் இப்படி ஒரு நாள் ட்ரை பண்ணுங்கள். அன்றைக்கி வந்து ஃபோன் யூஸ் பண்ணாதீங்க, கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணாதீங்க, யாருக்கிட்டேயும் பேசாதீங்க, இந்த டிவி பார்க்காதீங்க, எந்த ஒரு என்டர்டெயின்மெண்ட்டும் வச்சுக்காதீங்க. உங்களோட டைமை வந்து நீங்கள் முழுமையாக ஸ்பெண்ட் பண்ணுங்கள். என்ன வந்து நம்ம பெரும்பாலும் நம்மளோட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதே இல்லை, நம்ம வந்து ஒரு தனிமையில் இருக்கிறதே இல்லை. பெரும்பாலான மக்களுக்கு வந்து தனிமையை வந்து பிடிக்கிறதே இல்லை. ஏதாவது கொஞ்ச நேரம் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் ஃபியூ மினிட்ஸ் வந்து கொஞ்சம் ஐடியலாக இருந்தாலும் டக்குன்னு நம்ம ஃபோன் எடுத்து பார்த்துறோம், இல்லை டக்குன்னு கம்ப்யூட்டர் பார்க்குறோம், இல்லை டிவி பார்க்குறோம், இல்லை யாருக்காவது ஃபோன் பண்ணி பேசுகிறோம், போர் அடிக்குதுன்னு சொல்கிறோம், எங்கேயாவது போகிறோம், வெளியில் போகிறோம், பார்க்குக்கு போகிறோம், பீச்சுக்கு போகிறோம், படத்துக்கு போகிறோம். ஸோ ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கோமே தவிர நம்ம வந்து நம்மோடு இருக்கிறதே இல்லை, அந்த தனிமையில் இருக்கிறதில்லை, நம்ம யாருன்னு நம்ம உணர்றதில்லை. ஸோ அதனால் அதை நம்ம முயற்சி பண்ணி பார்ப்போம். எப்பயாவது நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது நம்மளோட இருக்கலாம், நம்ம மனசாட்சியோடு இருக்கலாம், நம்மளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அது வந்து நமக்கு நம்ம வாழ்க்கையில் வந்து ஒரு புதுவித ஒரு கோணத்தை நமக்கு காட்டும். நம்ம வந்து ஒரு புதுவித ஒரு உற்சாகத்தையும் ஒரு புதுவித ஒரு மகிழ்ச்சியும் நமக்கு கொடுக்கும். முடிஞ்சால் நீங்களும் முயற்சி பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.